வணக்கம். இந்த வீடியோ பார்க்கும்போது சைடில் கீழே நிறைய புது புது வீடியோஸ் வருங்க. ஆனால் அந்த வீடியோஸ்க்குள்ளே தயவு செய்து இன்றைக்கி மட்டும் போயிட வேணாம். ஏன் அப்படின்னா, இது ஒரு அம்மாவோட கதை. ஒரு அம்மா ஒரு குழந்தைக்காக அவங்க பசங்க வருவாங்க, என்னை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுற கதை. இந்த மரத்தடியில தான் தங்குறாங்க. மரத்தடியில தான் ஆறு ஆறு பீ மொத்தத்தோட அங்க கிடக்குங்க. சோ இவங்க பசங்க ஃபாரின்ல இருக்காங்க, ஆனா பார்க்கல பாட்டி. ஆஹா, ஒருத்தரும் பார்க்கல. நாங்க நியாயம் பசங்க போயிட்டாங்க. பாட்டி விட்டுட்டு பசங்க அதான் கேட்டுட்டாங்க. நான் விட்டுட்டு போய் ஒரு பையன் தான் இருக்கான். அவன் போய் காசை கொடுத்துட்டு வேற வந்துட்டான். வெளியாங்க சரி, நான் காசு கொடுத்தா பத்திரமா வச்சுட்டு. ஆனா இது வந்து எங்களை சொந்தமா எங்க பாட்டி நினைச்சுதான் உனக்கு தரேன். திரும்பி வரவே இல்லையா? நம்ம மரம் தானே, நம்ம ஊர் தானே, நீ இங்க தானே வாக்கு விட்ட, நீ இங்கே கடை இந்த மூலையில இருந்து அந்த மூலை வரைக்கும் என்ன ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய மன உளைச்சல். ஒரு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து எல்லாத்தையும் செஞ்சு இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து வீடு கொடுத்து காசு கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டு இந்த பாட்டி எதுக்காக திரும்ப இயங்கிட்டு இருக்காங்க? அன்புக்காக. இந்த அன்பு இந்த பாட்டிக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் கேட்டோம். ஏன், இன்ஃபேக்ட் அங்கே இருக்கிற அந்த ஊர் ஜனங்களே நிறைய டைம் கேட்டிருக்காங்க, பாட்டியை நீங்கள் இங்கே வந்துடுறீங்களா, அந்த வீட்டுக்கு போயிடுறீங்களா, அந்த ஹோமுக்கு போயிடுறீங்களான்னு. அந்த பாட்டி சொல்லுது, என் பிள்ளை இங்கே தான் வருவான், என்னை தேடுவான், நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், என் பையன் கண்டிப்பாக வருவான் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டியோட நம்பிக்கை வீணாகக்கூடாதுங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக எப்படியாவது ஏதோ ஒரு ஃபோரமில் அந்த பையன்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். ஆனால் அந்த பையன் இதை பார்த்தா அப்படின்னா, அந்த பையனை பார்த்து நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து அந்த குடும்பத்தை அவங்க பசங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றே ஒன்று தான். நம்ம அம்மா சின்ன வயசில் நம்மளை விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்துருப்போம் நண்பா. எப்படியாவது அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போயிடு. ஏன்னா என்ன தான் பட்டு மெத்த நல்ல சாப்பாடு நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல இடம் கொடுத்தாலும் நீங்கள் ஊற்றுற கஞ்சிக்கு சமமாகாது. இன்னமும் எத்தனையோ முதியோர் இல்லத்தில் அம்மாங்க அப்பாங்க எத்தனையோ உணவு கிடச்சி ட்ரெஸ்ஸு கிடச்சி இடம் கிடச்சோம் நிம்மதி இல்லாத இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களுக்கு தேவை இது எதுவுமே இல்லைங்க. அவங்களுக்கு தேவை பிள்ளையும் பொண்ணும் மட்டும்தான். பிள்ளைங்களா, கண்டிப்பாக உங்கள் அம்மா விட்டுறாதீங்க. அண்ட் இந்த வீடியோவை அந்த பையன் பார்க்குற வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.